Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போறோம். என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா SBI ATM கார்டு ஒன்னு புதுசா வாங்கிருக்கோம் அப்படினா அந்த ATM கார்டை ATM மெஷின்ல போயிட்டு நம்ம வந்து ஆக்டிவேஷன் பண்ணிருப்போம். சோ அதே ATM கார்டை வச்சு நீங்க ஏதாவது ஆன்லைன்ல டிரான்சாக்ஷன் பண்றீங்க இல்லனா ஆன்லைன் ஷாப்பிங் பண்றீங்க. ஆன்லைன்ல ஏதாவது ஒரு விஷயம் வந்து அந்த டெபிட் கார்டை வச்சு நீங்க பண்றீங்க அப்படினா கண்டிப்பா ஃபெயில்டு தாங்க வரும். சோ காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்காக உங்களோட ATM கார்டை ஆக்டிவேஷன் பண்ணணும். சோ அப்படி பண்ணா மட்டும்தான் உங்களால அந்த டெபிட் கார்டை வச்சு ஆன்லைன்லயும் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். சோ அது எப்படி பண்றது அப்படின்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ எப்படி நம்மளோட டெபிட் கார்டை ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்காக ஆக்டிவேட் பண்றது அப்படின்னு இன்னைக்கு அந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி தராம பக்கத்துல இருக்க பிளாக் அனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் வந்து ஃப்ளிப்கார்ட்ல இந்த ட்ரைபாட் வந்து ஒன்று வாங்கலான் இருக்கீங்க. இந்த ட்ரைபாடை வந்து என்னோட புது ஏடிஎம் கார்டை வச்சு நான் வந்து வாங்க முடியுதா அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து லைவாகவே காட்டுறேன். அதுக்கான சொல்யூஷனையும் நான் வந்து இதே வீடியோலேயே சொல்கிறேங்க. ஸோ இப்போ இந்த ட்ரைபாடை வந்து பைனோவை கொடுத்து என்னோட மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ட்ரைபாடோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 630 ரூபா. ஸோ நீங்கள் பைனோவை கொடுத்ததுக்கு அப்புறமா கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கண்டினியூங்கிறத கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு இது மாதிரி தாங்க வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் டெபிட் ஏடிஎம் கார்டு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஏடிஎம் கார்டோட டீட்டெயில் வந்து கொடுக்கணுங்க. கார்டு நம்பர், அதுக்கப்புறமா உங்கள் கார்டோட எக்ஸ்பைரி டேட்டு, அதுக்கப்புறமா உங்கள் கார்டோட சிவிவி நம்பர் எல்லாமே கொடுத்துட்டு கீழே பேங்கிறத கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்காக என்னோட ஏடிஎம் கார்டை ஆக்டிவேஷன் பண்ணலை. ஸோ பண்ணாமல் நம்ம வந்து ஏதாவது ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணணும் அப்படின்னா எந்த மாதிரியான மெசேஜ் வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறமா அந்த ப்ராப்ளம் வந்து நம்ம சால்வ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு எப்படி வருது அப்படிங்கிறதையும் நான் வந்து காட்டுறேன். இப்போ நம்மளோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வருங்க. அந்த ஓடிபி நம்பரை கொடுத்துட்டு மேக் பேமெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்து இது மாதிரி ஒரு மெசேஜ் வருதுங்க. இப்போ வந்து என்னோட ஏடிஎம் கார்டை நான் வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்காக எந்த ஒரு ஆக்டிவேஷன் பண்ணாமல் நான் ஒரு பொருள் வாங்க போகிறதுனால எனக்கு வந்து பேமெண்ட் ஃபெயில்டுன்னு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்துருச்சு. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா யுவர் கார்டு இஸ் டீஆக்டிவேட்டட் பை த பேங்க் ஃபார் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் அப்படின்ட்டு பாருங்க. ஸோ நீங்கள் வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கான ஆக்டிவேஷன் வந்து உங்களோட டெபிட் கார்டு பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ உங்கள் மொபைலில் வந்து இந்த ஆப்பை விட்டு வெளியே போயிருங்க. இப்போ உங்கள் மொபைலில் மெசேஜ் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேட் மெசேஜ் ஐக்கான் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் சொல்கிற நம்பருக்கு நான் சொல்கிற மாதிரி டைப் பண்ணி நீங்கள் மெசேஜ் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டெபிட் கார்டு வந்து இமீடியட்டாக ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்காக ஆக்டிவேஷன் ஆயிரும். இப்போது மேலே வந்து நம்பர் டைப் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த இடத்துல நான் சொல்கிற நம்பரை வந்து டைப் பண்ணிக்கோங்க. நான் ஸ்க்ரீனில் சைட்லேயும் போடுறேன். 09223966666 இந்த நம்பரை வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணதுக்கப்புறமா கீழே மெசேஜ் டைப் பண்ண முடியல. ஸோ அந்த இடத்துல சைடில் ஸ்க்ரீனில் இருக்கு பாருங்கள், அது மாதிரி அப்படியே நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. SWON அப்படின்னு போட்டு ஒரு சின்ன ஸ்பேஸ் விட்டு ECOM அப்படின்னு போட்டு ஒரு சின்ன ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா உங்கள் ஏடிஎம் கார்டோட கடைசி 4 டிஜிட் நம்பரை வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி சென்ட் பண்ணிடுங்க. நீங்கள் சென்ட் பண்ண அடுத்த செகண்டே உங்களுக்கு இது மாதிரி ஒரு மெசேஜ் வந்துடுங்க. ஸோ டியர் கஸ்டமர் அப்படின்னு போட்டு யுவர் ரெக்வஸ்ட் ஃபார் ஸ்விட்சிங் ஆன் இகாம் சர்வீஸ் ஃபார் கார்டு நம்பர் போட்டு உங்கள் கார்டு நம்பர் போட்டிருக்கேன் இஸ் ப்ரொசீட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. இப்போ வந்து உங்களோட டெபிட் கார்டு வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்காக ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணாலும் உங்கள் கார்டை வச்சே நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். இப்போ நான் உங்கள் கண்ணு முன்னாடியே நான் வந்து ஒரு டெமோவாகவே காட்டுறேன். இப்போது நான் எனக்கு வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து என்னோட டெபிட் கார்டை வச்சு ப்ராடக்ட் வாங்கும்போது ஃபெயில்டுன்னு வந்துருச்சு இல்லையா. ஸோ அதுலேயே போய் அதே ப்ராடக்டை என்னால் மறுபடியும் என்னோட டெபிட் கார்டை வச்சு வாங்க முடியுதா அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போது அகைன் நான் வந்து ஃப்ளிப்கார்ட் ஆப்பில் போயிட்டு அதே ப்ராடக்டை வந்து பைனோ கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு அந்த பேமெண்ட் ப்ராசஸில் நான் வந்து கிரெடிட் டெபிட் ஏடிஎம் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு கீழே கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். அகைன் என்னோட ஏடிஎம் கார்டு டீட்டெயில் வந்து நான் கொடுத்துக்கிறேன். கார்டு நம்பர், எக்ஸ்பைரி டேட்டு, அதுக்கப்புறமா கார்டோட சிவிவி நம்பர் எல்லாம் கொடுத்துட்டு கீழே பே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன்.
இப்போ என்னோட நம்பருக்கு வந்து என்னோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும். அந்த நம்பரை வந்து டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிட்டு மேக் பேமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ முன்னாடி ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்காக நம்ம கார்டு ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி பேமெண்ட் ஃபெயில்டுன்னு வந்துச்சு. இப்போ எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ நம்ம பண்ண ஆர்டரும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களால் உங்கள் டெபிட் கார்டை வச்சு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ லைக் கொடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எது டவுட்னாலும் சரி, இல்லை உங்களுக்கு வேறு எதுவும் வீடியோஸ் வேணும் அப்படின்னா சரி, என்னோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.